குவாலா லம்பூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் 13 பகுதிகளில் நீர் விநியோக தடை. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட்-19 தொற்று கண்டோரின் எண்ணிக்கை 5403 ஆகும். அவ்வெண்ணிக்கையுடன் சேர்த்து அத்தொற்று பீடித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,516,255 ஆக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளையில் மேலும் 58 கோவிட்-19 உயிரிழப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மரண எண்ணிக்கை 29,349 அதிகரித்துள்ளது. தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உரிமைகளும் கிக் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படும் எனும் பிரிட்டனின் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை மனிதவள அமைச்சர் கவனத்தில் கொள்ளும். 1955 வேலைவாய்ப்பு சட்டத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கிக் தொழிலாளர்கள் இடம்பெறாததால் அவர்களது நலனை ஒழுங்குபடுத்தவும் பாதுகாக்கவும் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியத்தை மனிதவள அமைச்சர் ஆராயும் என அமைச்சர் டத்துசிறி எம் சரவணன் ஒரு அறிக்கை வழி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் முதல் இவ்வாண்டு செப்டம்பர் வரையிலான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை PKP காலகட்டத்தின் போது சரவாக்கில் 5,000 அதிகமான மணவிலக்கு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 3,582 முஸ்லிம் தம்பதியரையும் 2,076 முஸ்லிம் அல்லாதோரையும் உட்படுத்தியது என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் சித்தி ஜைலா முகமது யூசுப் இன்று மக்களவையில் தெரிவித்தார். போதைக்கு அடிமையாகுதல், நிதி பிரச்சினை, கோபம், மனச்சோர்வு ஆகியவற்றை தவிர அற்ப விஷயங்களுக்காகவும் மனவிலக்கு ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். சமூக நலத்துறையின் மாதாந்திர நிதி உதவிகளை பெறுவதற்கு மாற்றுத்திறனாளி அட்டைகளை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உடல் ஊனமுற்றோர் பிரிவுகளில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் மட்டுமே OKU அட்டையை புதுப்பித்தல் அவசியம் என டத்து சித்தி ஜைலா முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். ஜலன் லிங்கரன் தெங்கா 2 MRR2 நீர்க்குழாய் உடைந்ததை தொடர்ந்து குவாலலம்பூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் 13 பகுதிகளில் அட்டவணையிடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. குழாய் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக இன்று காலை 11:30 தொடங்கி நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக ஆயர் சலங்கூர் நிறுவனம் ஓர் அறிக்கை வழி தெரிவித்துள்ளது. நாளை காலை 11:30 அப்பணிகள் நிறைவு பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா போபாலில் உள்ள கமலா நேரு குழந்தைகள் நல மருத்துவமனையின் சிசுக்களை பராமரிக்கும் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 குழந்தைகள் உயிரிழந்தது குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அப்பிரிவில் 40 குழந்தைகள் இருந்ததாகவும் அவர்களில் 36 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.